ഓം തത്വരുചായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവാസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 10/2/2020 ബിഹാരി വരുടം തൈ മാതം 27-ാം തീയതി തിങ്കക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി പ്രഥമി കാളെ 11:45 പിൻപ് തുവിതിയെ നക്ഷത്രം മകം. ഇരവ് 7:28 പിൻപ് പൂരം. നല്ല നേരം കാളെ 6:30 7:30 വരെ. മാലെ 4:30 5:30 വരെ. രാഹുകാലം കാളെ 7:30 9 വരെ. യമകണ്ഠം കാളെ 10:30 12 വരെ. குளிகைகாலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தராடம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் திட்டம் போட்டு உழைத்தால்தான் பட்டமும் பதவியும் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஏ. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் மனம் எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசிக்கு 9-ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அரசு வழி காரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறும். பெண்களுடைய நியாயமான தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அம்மாவிடம் மட்டும்தான் ஆதாயமில்லாத ஆறுதல் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோட்டானிக்கர பகவதி அம்மன். அதிஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்தும் மற்றவங்களோட மரியாதையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் குதூகலமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தனித்து உழைக்கவும் நிலைத்து நிற்கவும் முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லியம்மன். அதிஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிஷ்ட எழுத்து கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்களால் பண வரவும் சொந்தங்களால் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். நல்ல குணநலன்களும் மன நிம்மதியும் இன்றைய நாளில் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. சிறப்புகள் நிறைந்த இன்றைய நாளில் உபகாரம் செய்தவருக்கு பரிகாரம் பலன் தரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழையம்மன். அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஆர். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். வாய்ப்புகள் மிகுந்த இன்றைய நாளில் உச்சத்தில் உள்ளவரை பார்த்து
அச்சம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் IW. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்மத்திலேயே அதாவது ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும், பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும், பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானங்களும் வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தாய்மொழி எழுத்துக்களை விட தலை எழுத்துக்கு பவர் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகாபுத்தூர் ஆதிலட்சுமி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் SD. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய இன்றைய நாளில் ஏரியில் வீடு கட்டினா லாரியில் தண்ணீர் வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலனூர் முத்தாளம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் VL. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும், மன நிம்மதி மிகுதியாகும். திருமணம் ஆகி குழந்தை இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். புத்தர பேர் நிறைந்த இன்றைய நாளில் முற்போக்கு சிந்தனையோடு முதியவர்கள் சொன்னதையும் மதிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எசக்கியம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் UB. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். ஜென்ம ராசியில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு ராசி அதிபதி குரு பகவான் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். சூழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வீழ்ச்சி அடையாமல் மிக மன மகிழ்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மறப்போம் மன்னிப்போம் என்பதை மனதில் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் BM. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி நாடி வரும். உறவு வகையில் ஒற்றுமையும் குறிப்பாக மாமன் மைத்துனர் வகையில் இதுநாள் வரையில் இருந்த மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஏழை எளியவர் நிலையை ஏளனம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டி அம்மன். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் HN. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் கிடைக்கக்கூடிய சீரான நாள். ஜென்ம ராசியில் புதன் பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், கல்வியில் ஈடுபாடு மிகுதியாகும், மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி கனியை தொட்டு ரசிக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அஞ்சா நெஞ்சத்தோடும் ஆதரிக்கும் உள்ளத்தோடும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலைமகள். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் BK.
மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாக கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில், அதாவது அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அடி மனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும், புதிய புதிய சாதனைகளை நிகழ்த்தி காட்ட முடியும், உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பழிக்கு பழி என்பதை விட வாழ்வதற்கு வழி தேடுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். இன்றைய ஆன்மீக தகவலில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே அதாவது கும்பகோணத்தில் சூரிய பகவானுடைய கோயில், அதாவது ஆடுதுறைக்கு அடுத்து இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய சன்னதியில் வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக கஞ்சனூர் சுக்கர பகவானுடைய சன்னதியில் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடுகளில் கூட நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் வெண்பட்டு வஸ்திரம் அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த வெண்பட்டு வஸ்திரம் அணிஞ்சு உங்களுடைய பெயரில் நாமாவளி, அதாவது பெயர் நாமாவளியில் ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலிருந்து மதியத்திற்குள்ளாக வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கஞ்சனூர் சுக்கர பகவான் கோயிலில் வழிபாடு வச்சுக்கிறது ரிஷபராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. கஞ்சனூர் போக முடியாத, அதாவது கும்பகோணத்துக்கு சென்று அந்த கஞ்சனூர் திருக்கோயிலுக்கு சுக்கர பகவானுடைய திருக்கோயிலுக்கு போக முடியாதவங்க, போகக்கூடிய சூழ்நிலையில் இயலாமல் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் அப்படிங்கிறத விட லட்சுமி அம்மன் கோயில், அதாவது லட்சுமி தேவியாரை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். செல்வ செழிப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அதுவும் ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அள்ள குறையாமல் மிகப்பெரிய செல்வங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை மிகுந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் லட்சுமி, அதாவது லட்சுமி தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். லட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வச்சுக்கும் பொழுது சிந்தாமல் சிதறாமல் யோகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியமும், அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை கிடைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை வச்சுக்கக்கூடிய அந்த வழிபாட்டின் மூலமாக இந்த லட்சுமி அப்படிங்கிறது குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நீங்கள் தொடர்ந்து வழிபட கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.